ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஐஸ் வ்ளாக்ஸ். இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1K செலிப்ரேஷன்ஸ், அதுக்காக வந்து ஒரு இது சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ வந்து இப்படி வரும்பா, மாதிரி ஒரு 10-15 பேருக்கு வந்து பிரியாணி கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து நான் நிறைய ஊருக்கு போயிட்டேன். ஊட்டி போயிட்டேன், ஆசனூர் போயிட்டேன், ஏற்காடு போயிட்டேன், பர்கூர் போயிட்டேன். அதெல்லாம் வந்து எல்லாம் போயிட்டு ஒரு 10 நாள் பக்கம் ஆயிடுச்சு. அதனால வந்து கரெக்டாக வந்து அந்த இந்த வீடியோக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் டிலேவா வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். வீடியோ வந்து ஒரு 5 பேத்துக்கு பிரியாணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 5 பேத்துக்கான பிரியாணி வந்து ரெடியா இருக்கு. பிரியாணி மட்டும் இல்ல, ஒரு ஸ்வீட்டு, தண்ணி பாட்டில், ஸ்வீட்டு, அப்புறம் எல்லாமே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பிரியாணி எல்லாம் குடுக்கறாங்க. கொடுத்துட்டு அவங்க தண்ணி பாட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தண்ணி முக்கியம்ல, பிரியாணி சாப்பிட்டா இருக்கும், அது ஒன்று தண்ணி முக்கியம்ல. அதனால வந்து தண்ணி கொடுக்கலாம், கூட வந்து ஸ்வீட்டாக ஒரு ஸ்வீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்வீட்டு வாங்கியிருக்கேன். அவங்க கொடுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து வீடியோவே எடுத்து போடுறேன், எனக்கு பழக்கம் இல்லை, கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கு. எப்படி போக போகுதுன்னு தெரில. யார் அந்த 5 பேர் லக்கி பர்சன் அப்படின்னு தெரில. தண்ணி பாட்டில் சாப்பிடுங்க. பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்கு, முட்டை இருக்கு, நீ இருக்கு, உள்ள முட்டை இருக்கு. ஓகேங்களா, சாப்பிட்டீங்களா? ஏய், ஸ்வீட் எடுத்து, ஸ்வீட் எடுத்து, பழம் பாக்கெட் எடுத்து. சக்கில் ஸ்வீட்டு குழம்பாயிட்டு எடுத்துக்கிறா. உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கீங்க, ரெண்டு பேர் கொடுத்துருக்கீங்க. பாத்தீங்கன்னா, நாங்க நின்றோம் கரெக்டா வந்து ஈரோடு GH பக்கத்துல நின்றோம். ஒரு 2-3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தா, அவங்க கொடுக்க கொடுக்க அப்படியே லைனா வந்துட்டே இருக்கீங்க. நம்ம சார், ஐயோ, ஒரு மாதிரி 7 பேர் வந்துட்டாங்க. அது எனக்கே ஒரு குடுக்கறதுக்கு ஒரு மாதிரி, வீடியோ எடுக்கிறது எல்லாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. என்னடா அது வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு. சரி, முடிஞ்சா நாங்கள் வந்து கொஞ்சம் கிராப் பண்ணி அந்த மாதிரிதான் போடுவோம். பாருங்க, ரொம்ப கூட என்னடா அது மாதிரியா இருக்கு குடுக்கறது வந்து வீடியோ எடுத்துட்டு. சரி, சும்மா அப்படியே வந்து போடலாம். ஸ்வீட் எடுத்து கொடுங்க. ஸ்வீட் எடுத்து, பாட்டி இருந்தாங்க, ஸ்வீட் பாட்டி, பாட்டி இருந்தாங்க, பாட்டி இருந்தாங்க, ஸ்வீட் உருளியா பாதி பேர் முடிச்சாச்சு. ஒரு சில இடத்துல எடுக்கல, ரொம்ப 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 கூட இருக்கு. இன்னும் இந்த குட்ரிவில போன நிறைய பேர் பார்ப்பாங்க எடுக்கும்போது, அது கூட பெருசா தெரியல. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அதனால எடுக்கணும் அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இருக்கிறதுனா கிராப் பண்ற மாதிரிதான் பார்ப்பேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒன்று 2-3 இருக்குது. கொடுக்கறதையும் கொடுத்துட்டு அப்புறம் போயிடலாம். ஃபுல்லா கொடுத்துட்டு தான் போறது. 5 வாங்கிட்டு வந்து படப்பாடன்னு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பார்த்தோம். அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அவர் கையில வந்து புளிசோறு வச்சிருந்தாரு. நான் பாத்துறேன், புளிசோறு வச்சிருந்தேன்.
பாத்திருப்பீங்க அவருதான் அது கீழே அதனால எடுத்து போய் போட போறேன் சாப்பாடு தாங்க சரி இருந்தாங்க பிரியாணி இருக்கு சாப்பிடுங்களா சாப்பிடுவேன் அப்படின்ட்டு கொடுத்தேன் அது கையிலேயே வச்சிருந்தாங்கன்னா அது வாங்கியிருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அவங்க ஏற்கனவே வச்சிருந்த சாப்பாட்டையும் வாங்கி அதை கீழே போ இன்னொரு பிரியாணி வர்றதுக்காக கீழே போட்டுனா அது வந்து தப்பா இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே குடிச்சுட்டு முடிச்சாச்சு இந்த பிரியாணி எல்லாம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு அப்புறம் வந்து ஏன்டா இதுக்கெல்லாம் வீடியோ எடுக்கிற மாதிரியும் ஆயிடுச்சு ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த இடத்துல பிரியாணி கொடுக்கும்போது வந்து எனக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக போச்சு ஒரு 6-7 பேர் வந்து லைனாக அப்படி இப்படி இப்படின்னாங்களா அது போட்டுப்பேன் பாருங்க ஷார்ட்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு யாருக்கு என்ன என்ன கொடுக்கறது ஒரு பரபரப்பாயிடுச்சு எனிவே முடிஞ்சு இந்த மாதிரி வந்து நிறையா பிளான் பண்ணியிருக்கேன் ஃபியூச்சரில் பிடிச்சிச்சுனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னென்ன மாதிரிலாம் வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வந்து இந்த மாதிரி முடியாதவங்க வயசானவங்க முக்கியமாக ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆட்கள் அவங்களுக்குலாம் வந்து முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒன்று பண்ணுங்க அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ சொல்ல வருவேன் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் ஓகே தேங்க் முக்கியமாக ஸ்ட்ரீட் டாக்ஸ் வர வர அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸில் பார்த்தா செம லவ்வாக இருக்கு ஏன்னா வந்து அதுக்கெலாம் நாம் போட்டு நாம் போடுறதால சாப்பிடுது அதனால் நம்மளுக்கு போட்டு தான் ஆகணும் அதுக்கும் ஏதோ வீடியோ பிளான் பண்ணியிருக்கலாம் சரி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை